the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசாவோட யுத்தம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனால் பிராந்திய மோதலாக வந்துடும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்தே எல்லோரும் சொன்னது தான். ஆனால் அது வரலை, நல்ல விஷயந்தான். ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே அமெரிக்காவை பொறுத்தவரையும் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி வேலை செய்வாங்க. காரணம், அவர்களுக்கு டார்கெட் ஈரான், இஸ்ரேலுக்கும் ஈரான் டார்கெட்டு, ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பல காலங்களாக திட்டம் போட்டுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாமே, ஏன்னா உலகம் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாகவே பிரிஞ்சு கிடக்கு. அமெரிக்காவுக்கு கூட்டணி சேர்க்கறது ரொம்ப ஈஸி. இப்படி தானே அமெரிக்கா யோசிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா இப்போதைக்கு ஈரான் கூட நேரடியான ஒரு யுத்தத்துக்கு போக விரும்பலை. இப்பயா அப்படின்னு கேட்டால், டொனால்ட் ட்ரம்ப் காலத்திலேயே ஈரானோட ஒரு யுத்தத்துக்கு போக டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினார். ஆனால் அமெரிக்க இராணுவம் விரும்பலை. போனால் நம்ம நினச்ச மாதிரி பயணிக்க முடியாது, தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க அவரோட ஐடியாவை. அதே தான் இப்பயும் நடக்குது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது ஒரு தாக்குதலுக்கு தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் பைடன் நிர்வாகத்தை பொறுத்த வரையும் நோ அப்படிங்கிறதான். காரணம், உக்ரைன் ஆரம்பிச்சிட்டோம், எதிர்பாராமல் காசா வந்துருச்சு, அடுத்து தேர்தல் மட்டும்தான், நடுவில் எந்த யுத்தமும் கிடையாதுரா. தேர்தலை நான் பீஸ்ஃபுல்லாக சந்திக்கணும் அப்படிங்கிறதான். இந்த தேர்தலை பீஸ்ஃபுல்லாக சந்திக்கணும் அப்படின்னா ஈரான் பெரிய அளவில் இதில் தலையிடாமல் இருக்கணும். அதே சமயம் ஈரான் நேரடியாக தலையிட போகிறதில்லை. சிரியா, ஈராக் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ்களை குறிவைப்பாங்க. அதில் உள்ள வீரர்கள் இறப்பு இல்லை பேஸ்களுக்கு பெரிய அளவு சேதாரம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பைடனோட எலெக்ஷனை பாதிக்கும். இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தாக்குங்க அப்படிங்கிறதான் பைடனோட உத்தரவு. அதனால தான் பேஸ் அமெரிக்க பேஸ்களை நோக்கி பெரிய அளவு தாக்குதல் வந்தப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது மீண்டும் பெரிய அளவு தாக்குதல் வரும் அப்படிங்கிறதான். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை சின்ன சின்ன தாக்குதல் தான். நேரடியாகவும் ஈரானை நோக்கி போல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், பைடன் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு போரை சந்திக்கவே அவர் விரும்பலை. ஈரான் மட்டும் கிடையாது, ஜெயிக்கக்கூடிய இடம் 100% வெற்றி அப்படின்னு சொல்லி திட்டத்தை தயாரித்து கொடுத்தாலும் பைடன் அவர்களோட அரசியல் ஞானம் அதை ஒத்துக்க தயாராக இல்லை. காரணம், எந்த போருமே திட்டமிட்டபடி நடக்காதுரா, அது நம்பலாகட்டும் ஆப்போசிட் ஆகட்டும். அதனால் இப்போ நடுப்பட்ட காலத்தில் வெற்றிக்கால போரும் கிடையாது, தோல்விக்கால போரும் கிடையாது. அமெரிக்கா சபத்து பிள்ளையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க படைகளை ஆஃபலி வச்சுருக்காரு. இது ஈரானுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஈரானும் இதை பயன்படுத்திக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலை பொறுத்தவரை இன்றைக்கி நிலைமைக்கு கால்குலேட் பண்ணோம்னா பழைய பலம் இல்லை. காரணம், ஒரு போரை சந்திக்கிறாங்க, அதிலே பெரிய அளவு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டியிருக்கார்கள். அப்படி இருக்கும்போது ஈரானோட அணு ஆராய்ச்சிகளுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் வருமா? அந்த டிஸ்டர்போட ரேஷியோ குறையும். 100% உத்தரவாதம் இஸ்ரேல் தாக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வரலாம். அந்த ஒரு ஃப்ரீ டைமில் ஈரான் தன் வேலையை நிம்மதியாக பார்த்துட்டு போயிடலாம். அதனால் ஈரானும் இப்படி ஒரு சூழ்நிலை உருவானதில் ரொம்ப ஹாப்பி. அந்த ரொம்ப ஹாப்பியான ஈரான் ஒரு பிளானையும் போடுது. என்ன அப்படின்னா, இதையே பயன்படுத்தி ஈராக் சிரியாவிலேருந்து அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக விரட்டிடணும் அப்படிங்கிறதான். காரணம், இந்த காசாவோட பிரச்சனை இமீடியட்டாக தீராது, கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும். அந்த நாட்களுக்குள்ளே சிரியா, ஈராக் போன்ற பகுதிகளிலேருந்து அமெரிக்கா விரட்டிடணும் அப்படின்னு இதில் சிரியாவில் பிளேயர் சொல்லி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான், ரஷ்யா, சிரியா 3 நாடுகளும் என்ன பேசினார்களோ தெரில. கோலன் ஹைட்ஸில் ரஷ்ய இராணுவத்தை இப்போ கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா, கிளியரான ஒரு சிக்னல் தான், ஹிஸ்புல்லாவுக்கு போகிற ஆயுதங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சிரியாவில் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி சிரியாவில் உள்ள பேஸ்கள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துது. ஒரு கட்டத்தில் இது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக போயிடும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம், அப்படி இல்லாட்டி இப்போ நீ செய்கிறதே ஆக்ரோஷம் தான்டா, அதைக்கு நான் குறுக்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யாவோட இந்த நடவடிக்கை. ரஷ்யாவை பொறுத்தவரையும் எப்படி உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா இருக்குது, அங்கே பெரிய அளவில் தடுமாறுது அப்படின்னு சொல்லி துருக்கி படையை திரட்டிட்டு சிரியாவுக்குள்ளே போக தயாராச்சு. சிரிய எல்லையில் துருக்கி படைகள் ரீச் ஆகும் போது நடுவில் ரஷ்ய இராணுவத்தை சேர்ந்த 10 வீரர்கள் ஒரே ஒரு வண்டியை குறுக்க போட்டு அந்த நெடுஞ்சாலையை மறிச்சு நில்லார்கள். அவர்களை கைது பண்ணலோ இல்லை எதிர்த்து சண்டை போட்டு நியூட்ரலைஸ் பண்ணலோ, அதுக்கடுத்து புல்லேறி போகலும். துருக்கி அங்கேயே உட்காந்துருச்சு. ஏர்டோகன் அங்கேயே உட்காந்து பார்த்தாரு. கடைசியில் படையெடுத்து வரும்போது பெரிய விளம்பரம் துருக்கிக்குள்ளே, அந்த படை கிளஞ்சி பின்னோக்கி போகும்போது விளம்பரமே இல்லை, பேச்சு மூச்சே இல்லை.
ஏற்கனவே விளம்பரத்தை பார்த்துருந்தாட்டா இல்லாட்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே துருக்கியில் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி கிளஞ்சி போச்சு. அதே போல தான் இப்போ குறுக்க நிறுத்தியிருக்கார்கள். இங்கேயே என்ன நடக்கும், இஸ்ரேல் அமெரிக்கா சிரியாவிலேருந்து கொஞ்சம் திசை மாதிரி பார்க்க ஆரம்பிப்பார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.